அனைவருக்கும் வணக்கம். இந்த பதிவில் மாடித்தோட்டம் சொல்கிறத விட பால்கனியில் இருக்கிற தோட்டம், பால்கனி தோட்டம் பார்க்க போகிறோம். பால்கனியில் வச்சு என்னென்ன செடியெல்லாம் வச்சுருக்குறோம், என்னென்ன காய்கறி எல்லாம் போட்டிருக்கிறோம் அப்படின்றதான் இன்றைக்கி உங்கள் கிட்டே காட்ட போகிறேன். இதை பார்க்குறதுக்கு முன்னாடி இது வரைக்கும் யாராவது நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க, பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணிவிடுங்க. நம்ம செடிகளை எல்லாம் பார்க்குறதுக்கு முன்னாடி சூப்பராக ஒரு டீ ஒன்று போட்டு குடிச்சிட்டு போயிடலாம், கொஞ்சம் ஃப்ரெஷ்ஷாக இருக்கும். ஒரு 5 மினிட்ஸ் வெயிட் பண்ணுங்கள். இப்போது டீ குடித்து முடித்தாச்சு, வாங்க இப்போ நம்ம செடிகளை எல்லாம் பார்க்கலாம். முதல்ல இப்போ நான் உங்களுக்கு பச்சை மிளகாய் காமிச்சிடுறேன். இப்போ எல்லாமே வந்து தொட்டியில் தான் வச்சுருக்குறோம் செடி எல்லாமே. இப்போ இந்த ஒரு செடியில் பார்த்திங்கன்னா ஒரு 25 காய்க்கு மேலே பச்சை மிளகாய் காய்ச்சிருக்கு பாருங்கள். இப்போ அதே மாதிரி இன்னொரு தொட்டிலையும் ஒரு மிளகாய் செடி இருக்குது. இப்போ இதுலேயும் பாருங்கள். இப்போ அடுத்து வந்து தக்காளி பாருங்கள் எவ்வளோ பிஞ்சு விட்டுருக்கு பாருங்கள். அடுத்து இது வந்து கீரை. இது கீரை வந்து இது முளைக்கீரை. இது வந்து புதினா. இப்போ இந்த புதினா வந்து இப்போ நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ இதான் வந்து மார்னிங் வெஜிடபிள் ரைஸ் செய்கிறதுக்காக இப்போ இந்த புதினாவை நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம் வெஜ்ஜி பிரியாணிக்கு. இந்த புதினா எல்லாம் பாருங்கள் எவ்வளோ நல்ல ஒரு செழிப்பாக வளர்ந்துருக்கு பாருங்களேன். ஃப்ரெஷ்ஷாக இருக்குது, செழிப்பாக இருக்குது. இதை கட் பண்ணும் போதே நல்ல வாசம் வருது. நம்ம வீட்லேயே இந்த மாதிரி புதினா, பச்சை மிளகாய், தக்காளி எல்லாம் நம்ம வீட்லேயே பயிர் செஞ்சு அதை சாப்பிடும் பொழுது நம் ஒரு மனசுக்கு ஒரு சந்தோஷமும் இருக்கும், உடலுக்கும் ஆரோக்கியமும் கூட. இப்போ இந்த செடிகளுக்கு வந்து உரம் கூட வீட்டில் தான் தயாரிக்கிறோம். ஸோ வீட்லேயே வச்சு ஒரு தொட்டியில் எப்படி உரம் தயாரிக்கிறதுன்றதை கூட நான் ஒரு பதிவு அடுத்தது போடுறேன்னு அதை எடுத்து வச்சுருக்கேன். நான் உங்களுக்கு அதை இன்னொரு நாள் அந்த பதிவை ஷேர் பண்ணுறேன். இப்போ அடுத்து வந்து பூச்செடிகள் பார்க்கலாம். பூச்செடினா ரோஜா செடி தான் எல்லாமே. இப்போ இதில் வந்து எல்லா கலர்ஸ் ரோஜாவும் இருக்குது. ஒயிட்டு, லைட் ஆரஞ்சு, ரெட்டு, இந்த மாதிரி எல்லா ரோஜாவும் இருக்குது. நான் அப்படியே லைனாக உங்களுக்கு காட்டுறேன் பாருங்கள். இப்போ நீங்கள் பார்த்தீங்க இல்லைங்களா, இதுதான் பால்கனியில் எந்த அளவுக்கு தொட்டி வைக்க முடியுமோ அதில் வந்து பூச்செடிகள் அண்டு சின்ன சின்ன காய்கறிகள். இப்போதைக்கு மிளகாய் தக்காளி மட்டும் வந்திருக்கு, கீரையெல்லாம் அதை மட்டும் காட்டியிருக்கேன். இன்னும் சில காய்கறியெல்லாம் போட்டிருக்கோம், அது நல்லா வந்ததுக்கப்புறமும் காட்டுறேன். இதை வந்து வீட்லேயே நம்ம உரம் தயாரிக்கிறது, இது எப்படி மண் மாற்றணும், எத்தனை நாளைக்கு ஒருக்க மண் மாற்றணும், இது எப்படி மெயின்டைன் பண்ணுறோன்ற விஷயத்தெலாம் கூட ஒரு பதிவு தனியாக உங்களுக்காக போடுறேன். அதே மாதிரி எங்கள் தோட்டம் வீடியோ நான் ஏற்கனவே போட்டிருக்கேன். அது யாராவது இது வரைக்கும் பார்க்கலன்னா லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது பாருங்கள். அதில் வந்து நான் மரவள்ளிக்கிழங்கு கூட நாங்கள் நட்டு வச்சது காமிச்சிருந்தோம். இப்போ அந்த ஒரு மரவள்ளிக்கிழங்கு மட்டும் நான் அதை உங்களுக்கு நல்லா விளைஞ்சி வந்தவொடனே அதை பிடுங்கணும். அதை பிடுங்கினதையும் உங்ககிட்ட நான் இப்போ ஷேர் பண்ணுறேன் பாருங்கள். இது வரைக்கும் பொறுமையாக இந்த வீடியோ பார்த்த அனைவருக்கும் மனமார்ந்த நன்றி. இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். உங்கள் அனைவருக்கும் என் மனமார்ந்த நன்றி.